எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய வரலாற்று கதையை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். ஆக துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லப்படுது. வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த நதியில் நீராடி கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இல்லறமும் நடத்தினாராம். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த பெண் ஒரு தேவலோக மங்கைங்கிறதுனால குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பியும் போயிட்டாளாம். முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய தவத்தை தொடர்ந்தாராம். அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்தும் வந்தாளாம். குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அந்த குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயரையும் சூட்டினாலாம். அந்த குழந்தைக்கு 7 வயது ஆன பொழுது பூமாதேவியிடம் அது, அம்மா எனது தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது, என்னை எனது தந்தையிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டானாம். பூமாதேவி குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்து சென்று, முனிவரே, இவன் தான் உங்களுடைய மகன், இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாலாம். முனிவரும் தன்னுடைய மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்தாராம். முனிவரிடம் அங்காரகன், தந்தையே, இந்த உலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது என்று கேட்டானாம். அதற்கு பரத்வாஜ முனிவர், நீ விநாயக பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி அதற்குரிய மந்திரங்களை உபதேசமும் செய்தாராம். அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் தனது தவத்தை ஆரம்பித்தானாம் அங்காரகன். பல வருடங்களாக கடும் தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதயம் காலத்தில் விநாயக பெருமான் அங்காரகனுக்கு காட்சியம் கொடுத்தாராம். அதனை கண்டு அகமகிழ்ந்த அங்காரகன் விநாயக பெருமானை பலவாறாக போற்றியும் துதித்தானாம். ஐயனே, எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினானாம். உன்னுடைய கடும் தவத்தால் கட்டுண்டேன், நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகின்றேன் கேள் என்று கூறினாராம் விநாயக பெருமான். ஐயனே, சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசனம் செய்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும், தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும், என்னை வழிபாடு செய்பவர்களுக்கு நான் எல்லா செல்வங்களையும் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும், நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும், யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பல வரங்களை கேட்டானாம். நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகின்றேன் என்று கூறியதோடு மட்டும் இல்லாம யாரெல்லாம் சங்கடஹர சதுர்த்தி அன்று என்னை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்து அருளினாராம். அந்த அங்காரகனை செவ்வாய் கிரகமாக எல்லா மக்களுக்கும் செல்வம் அளிக்கும் கிரகமாக இருக்கின்றார் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.